Thank you so much. Once again, welcome back to JCRX webinar series. இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம எல்லாத்துக்கும் ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர், கேசி அகல்யா மேடம். கேள்வி அப்படிங்கிற ஒரு டாபிக், அதுலயே ஏதோ ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறாங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். ஐ இன்வைட் அவர் ஜோன் டைரக்டர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஜேசி கனிவிலன் டு வெல்கம் கதிரி. தேங்க்யூ ஜோன் பிரசிடன்ட், ரெஸ்பெக்டட் டிஜிட்டல் ஜோன் பிரசிடன்ட் ஜேசி செனட்டர் மதிவானன் அண்ட் டுடேஸ் ட்ரைனர் ஜேசி ஆத்தர் ஜேசி அகல்யா மேடம் அண்ட் ஜோன் டைரக்டர் லேடி ஜேசி அண்ட் ஜேசி ரெட் ஜேசி பாவனா அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ஜேசி மோகன பிரபா அண்ட் த ஜெட்பி ஜெட்விபி ஜேசி அனிஷா பானு அண்ட் த வைப்ரண்ட் பார்ட்டிசிபன்ஸ், குட் ஈவினிங் ஆல். First of all, I would like to congratulate JC Bhavana for her wonderful and tremendous training event for Lady JC and JC Reds. Really, they are appreciate panakudi vishayam enna kettingana nama zone la evlo events nadakkudho adukku equivalent ah nammudaiya Lady JC's ku conduct pannit irukranga. Plus adu poga edaila national event and prayasum pannirundanga romba excellent ah poiittu irukku. Enukku manamana nandri vaarthiga vaalthukalai therivichukolgiren. ப்ளஸ் இந்த இதில் ஒரு கோ இன்சிடென்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய அகல்யா மேடம் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே எல்லாமே ஒன்று சீஃப் கெஸ்டாவோ இல்லை கெஸ்டாவோ இல்லை சேர்மனாவோ போயிடுறா, அது இயற்கையாக நடக்குதா என்னன்னு தெரியல. நேற்றுக்கு ஜெயசிரி இது திட்டமிட்ட சதி, இதை தான் நேற்று பாவனட்ட தான் கேட்டேன். எங்க என்னைய வந்து போடுறேன்றீங்களே, இது நீங்களா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன் சார். ஆனால் ஆமாங்கண்ணா, நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டைம் ஒருத்தையும் ஹோஸ்ட் பண்ண கேட்டிருக்கேன், அந்த மாதிரி உங்களை இப்போ கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னாங்க. சரி ஓகேம்மா, ஒன்றும் இல்லை, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு கேட்டேன். ஸோ எங்கே பார்த்தாலும் அது ஒரு வேவ் லென்த் இருக்குங்க மேடம், ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கா, நல்லது தான். தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த பார்ட்டிசிபென்ட்ஸ், பிகாஸ் ஏர்லி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு, சாரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் டீ, லஞ்ச், டீ, டின்னர், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் எங்க வீட்டு எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம், இதெல்லா விஷயத்துக்கும் இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் பார்ட்டிசிபேட் பண்றது வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். நேற்றுக்கு ஒரு ஈவெண்ட் நடந்தது, அந்த இது கைனகாலஜிஸ்ட் நடந்த ஈவெண்ட்டுக்கு கூட நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன். பயங்கரமா பயங்கரமான ரெஸ்பான்ஸ், பிகாஸ் ஒரு 7-8 பேர் எனக்கு தனியா பர்சனல் வாட்ஸ்அப் வந்து ஜேசிஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணணுமா இல்ல இவங்களும் அட்டன் பண்ணலாமா, பிரைவேட்டா எல்லாருமே அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இது ஓபன் ஃபார் ஆல் தாங்க, எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது, ஈவெண்ட்டும் நல்லா இருந்தது, எனக்கு ஃபீட்பேக்கும் வந்திருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க பாவனா, என்னுடைய ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டு யூ. அண்ட் திஸ் டைம் இந்த ஈவெண்ட் அகல்யா மேடத்துடைய இந்த கேள்வியை இனாகிரேட் பண்றதுல ரொம்ப பெருமைப்பு கொள்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஜோன் பிரசிடென்ட் அண்ட் ஜேசி ரெட் லேடி ஜேசி டைரக்டர் பாவனா, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ கனிவலன் சார். ஐ இன்வைட் ஜேசி திருப்பூர் மெம்பர் ஜேசி ஜாஸ்மின் பஞ்சம்யா டு இன்ட்ரடியூஸ் அவர் டுடேஸ் சீஃப் கெஸ்ட். To introduce an amazing personality, today we have Dr. K.A. Agalia ma'am with us. We give you a hearty welcome to you, ma'am. She is a qualified PhD holder in English with an additional certification in TA 101 and NLP. Sir, am I audible? Sir, am I audible? Your voice is a little bit cracking. Okay. Cracking in between. Now it's clear? Now is it clear? Yeah. Because for me, the video is very clear. Yeah, yeah. Fine, ma'am. Go ahead. It is clear now. Okay, okay, okay. Her teaching experience expands over 23 years till now as head and assistant professor. She is recognized MPhil and PhD guide and has given guidance to numerous students to success. She is indeed a world to applaud, looking at the wide range of research papers that published in books and international journals, and a wide range of research papers that were given as presentation on national and international conferences with an awe during her career. Hello.
Jasmine ma'am. Jasmine ma'am. ஆடியோ கட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஜாஸ்மின் மேம். நம்மளுடைய இன்றைய ட்ரைனர் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இன்ட்ரோடக்ஷனாக விளக்கமாக தேவையில்லை, அந்த அளவுக்கு பரிச்சயமான ஒரு நபர் தான். ஸோ ஃபார்மலி ஹேண்ட் ஓவர் டு ஜேசி அகல்யா மேம். So, shall I start, Madhi? Yes, sir. Yes, ma'am. ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, அதான் நீங்க பிராட்பேண்ட் வித் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கனால ஐ அம் ஸ்விட்சிங் ஆஃப் மை வீடியோ. ஓகே, ஏன்னா இது பிபிடி இல்லை அப்படிங்கனால வி கேன் கோ ஆன் வித் ஆடியோ ரைட். ஓகே, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் பீப்புள், ஜேசிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நான் ஜேசிஸ் யாரா இருந்தாலும், ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் அகெய்ன் த்ரூ த ஐ திங்க் திஸ் இஸ் மை தேர்ட் ப்ரோக்ராம் வித் ஜூன் 17 இன் திஸ் மார்ச் அண்ட் ஏப்ரல் அண்ட் மே மாசத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. மதிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும், ஏன்னா அகெயின் அண்ட் அகெயின் ஹி இஸ் மேக்கிங் மீ எல்லாரையும் மீட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ நான் வந்து இந்த டாபிக் அப்படின்னு கொடுக்கும்போதே கேட்ட உடனே வந்து இந்த இந்த ஒரு 2 மந்த்ஸாவே நான் வந்து எடுத்துக்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ஒரு சர்டன் ஆஸ்பெக்டை வந்து முக்கியமாக வச்சு நானே மறுபடியும் ஒரு ரிசர்ச்சே ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டாபிக் வந்த உடனே வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தாட் இன் இட் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய முதல் தாட் என்னவா இருந்தது, இந்த பார்த்த உடனே எதை பத்தியதான் இருக்கும் அப்படி உங்க தாட் இருந்தது அப்படிங்கறத போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பக்கத்திலேயே ஒரு பேப்பர் அல்லது பேனா எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் யூ சர்டன் க்வெஸ்சன்ஸ். கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல போறேன், நீங்கள ரெடி பண்ண சொல்ல போறேன். இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இந்த இந்த டைட்டில நீங்க பார்த்த உடனே வந்து உங்களுக்கு என்ன தாட் ஃபர்ஸ்ட் தாட்டா வந்தது? உங்க சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு எந்த சாட்டுமே வரமாட்டேங்குது. என்னுடைய டாபிக் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தாட் முதல்ல வந்தது, இது எதை பத்தியதா இருக்கும்னு உங்களோட தாட் வந்தது அப்படின்னு நான் கேக்குறேன். செல்ஃப் அவேர்னஸ் என்ன வேணா கேட்கலாம். சொல்வதை கேள், கேள்வியை கேள். எக்ஸல் லீலாவதி. ஆல் க்வெஸ்சன்ஸ் டு அதர்ஸ், ஹூ ஆம் ஐ, நான் யார். ஓகே, ஃபைன். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல வந்து இது ஒரு ஒரு கண்டிப்பா இது ஒரு திங்கிங் ஆஸ்பெக்ட் உரியதா தான் இருக்க போகுது அப்படிங்கறத எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எத்தனை பேர் நம்ம வந்து அதிகமா வந்து பேசிட்டே இருக்கிற ஆளுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே ஜேசிஸ்னால எல்லாரும் பேசுறவங்க அப்படிங்கிறது கிடையாது. இதுல எத்தனை பேர் வந்து நிறைய பேசுறவங்க அப்படிங்கிறது, மீ அப்படின்னா நான் நிறைய பேசுறேன் அப்படின்னா தயவுசெய்து மீ அப்படின்னு போடுங்க சாட்ல. நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தா போதும் பேசிக்கிட்டே இருப்பேன், சும்மா இருக்கு எனக்கு பிடிக்காது பேசிக்கிட்டே இருப்பேன். ஃபைன், ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்ட இருந்துமே வந்து அந்த மீங்கிற பதில் வருது, சந்தோஷம். இப்போ அகெயின் திஸ் ஸ்மால் க்வெஸ்சன், இதே மாதிரி எத்தனை பேர் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்பேன், ஆமான்னு ஆமான் போடணும், உண்மையா மனசுகிட்ட. நான் எப்பயுமே பேசுவேன், நான் ட்ரைனிங்ல சொல்லுவேன், மனசுகிட்ட போய் கையை வச்சு சொல்லணும், ஆமா நான் கண்டிப்பா கேட்பேன், ஃபுல்லா கேட்பேன், காது கொடுத்து கேட்பேன்.
அப்படிங்கிறது. அப்சர்வ் தான் சிலரு. எஸ் ஐ வில், இந்த எஸ் ஐ வில்னு சொல்றவங்களுக்குலாம் பின்னாடி கேள்வி இருக்குது. கேட்கவே மாட்டேன், நோ மேம், ஒத்துக்கிறாங்க, நல்ல விஷயம். ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஓகே, ஃபைன் ஃபைன். இப்போ நான் வந்து இப்போ ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னோட ஆடியோ வந்து தான் மட்டும்தான் உங்க காதுக்கு வந்து சேருது, என்னோட வீடியோ வந்து உங்க காதுக்கு வந்து சேரல. நான் என்ன இங்க பாக்கல, அப்ப நான் பேசுறது மட்டும்தான் கேக்குறீங்க. இந்த மாதிரி வெளியில இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் பேசும்போது, இப்ப இந்த இடத்துல உட்காந்து ஒரு மீட்டிங் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டோ இல்ல ஒரு அமைதியான இடத்த தேடி போய் உட்காந்தோ பேசுறத கேக்குற அதே சமயத்துல நேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது எத்தனை பேர் ஒருத்தர் கிட்ட பேசும்போது இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனோட, இப்ப நம்ம எல்லாருமே கான்சென்ட்ரேஷனோட கேக்குறோமா அப்படிங்கறது தெரியாது. நான் பேச பேச வேற ஏதாவது ஐடியாக்குள்ள கூட என் மைண்ட் போகலாம். கவனமா கணிச்சு கவனித்தல், கேள் முதல்ல காது கொடுத்து கேக்குறமா அப்படிங்கறது. ஏன்னா கேக்குறதுங்கிறது சும்மா காது இருக்குது அப்படிங்கறதுனால கிடையாது. நாங்க எப்பயுமே வந்து இங்கிலீஷ்ல ஒன்னு சொல்லுவோம், ஆர் யூ ஹியரிங் ஆர் ஆர் யூ லிசனிங். நீங்க வந்து கேக்குறீங்களா, கேக்குறதோட சேர்ந்து கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறது. ஹியரிங் வேற, லிசனிங் வேற. இப்ப நீங்க போக போக இப்ப இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க, வெளியில உங்க காலிங் பெல் அடிக்குது அப்படின்னா காது ஆட்டோமேட்டிக்கா அந்த சத்தத்தை வந்து கேட்டு ஈர்க்குது. அதை ஈர்க்கும்போது ரொம்ப முக்கியமா நீங்க உங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட பேசிட்டு இருக்கீங்கன்னு, சப்போஸ் ஒரு கல்யாணம் ஆற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இது லவ்வர்ஸ் மாதிரி வந்து நிச்சயதார ஆன உடனே வந்து ரெண்டு பேர் வந்து பேசிக்குவாங்க. அப்ப பக்கத்துல பல்லடிச்சாலும் சரி எது அடிச்சாலும் கேட்காது, பிகாஸ் அவங்க மைண்ட் டோட்டலா அடுத்தவங்க என்ன பேசுறாங்கிறதுல அவ்வளவு ஆர்வமும் கவனிக்கும், வேற எந்த சத்தத்தையும் கேட்காது. அந்த ஹியரிங்க கூட க்ளோஸ் பண்ணிடும், லிசனிங் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் உள்ளதான் நம்ம இங்க வந்து இருக்கமா. ஏன்னா ஆர்ட் ஆஃப் லிசனிங் அப்படிங்கிறது ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். த அமேசிங் பவர் ஆஃப் லிசனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா, அடுத்தவங்கள மட்டும் நீங்க ஒரு பேச பேச நீங்க அவங்களுக்கு ஊம் கொடுத்தீங்கன்னு வைங்க, அடுத்தவங்கள மட்டும் அது சந்தோஷப்பட வைக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்கள மட்டும் அது சந்தோஷப்பட வைக்காது, உங்களுக்கே அப்படியா கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன ஆயிரும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா சேர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் வாட் இஸ் தி மெயின் பவர் ஆஃப் லிசனிங் அப்படிங்கிறது. It does not make other people feel good. It can make us seem more interesting. நம்மளே இன்னொருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா காட்ட வச்சிருன்றாங்க. சரி ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கல்யாண வீட்டுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க வர சொல்லிட்டாங்க. நான் வர சொல்லிட்டு திடீர்னு வந்து நீங்க இங்க உட்காருங்க, நான் வந்து கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துல வேற வழியே இல்லாம உட்காந்துட்டாரு. அப்ப அங்க உட்கார்ந்து இருக்கும்பொழுது பக்கத்துல வந்து இன்னொரு ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு லேடி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க வந்து நெலி ரடர் என்னடா நம்ம பக்கத்துல யாருமே கொஞ்சம் நம்மளோட வயசுக்கு ஒருத்தவங்க யாருமே இல்லையே, நம்ம எப்படி வந்து நேரத்தை கடத்துறது அப்படின்னு அப்பப்ப பாக்குறாங்க. அந்த ஃப்ரெண்ட் அங்க இங்கி தலையை காட்டுறாரு, வந்துடுறேன் வந்துடுறேங்கிறது செய்யக்காரு, இவருக்கு வேற வழியே இல்ல உட்காந்துகிட்டே இருக்காரு. அப்ப இந்த லேடி இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு அந்த நிகழ்வு நடக்கிற அந்த கல்யாண விஷயத்தை பத்தி நடக்கும்போது எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த லேடி தங்கிட்டதான் பேசுறாங்கன்னு வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு தெரியுது. வேற வழியே இல்ல, என்ன பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா ஊங்க போட்ட ஆரம்பிச்சார். வேற வழி இல்ல, ஏன்னா இந்த பக்கம் எந்த வகத்துலயும் போக முடியாது, வெளியே எந்திரிச்சும் போக முடியாது. சோ ஒரு 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 அந்த அந்த சூழ்நிலையில மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுது. அப்ப அங்க உட்காந்து என்ன பண்றாருன்னா, அவர் என்ன பேசினாலும் அப்படின்னு, ஓ அப்படியா, இது மட்டும்தான் he was doing. ஒரு எவ்வளவு நேரம்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வேற வழி இல்லாம எந்திரிக்கிறதுக்கு வழி இல்ல. ஏன்னா பேச 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 எந்த மறுபடியும் ஏங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா, எங்களுக்கு நீங்க பேசுறதே கொஞ்சம் கூட பிடிக்கல, போர் அடிக்குது, எதுவும் சொல்ல முடியல. அவங்க வயசை பார்த்தா அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, ரொம்ப நேரமா வந்து பேசுறது வந்து இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, சரி வாப்பா இப்ப எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா 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 எந்திரி எந்திரி அப்படின்னு சொன்னோடனே, இப்போ அந்த இடத்த விட்டு எந்திரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கத்துல உட்காந்து பேசுன அந்த லேடிய பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அந்த பக்கத்துல உட்காந்துருந்த அந்த லேடி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உன் பக்கத்துல உட்காந்துருந்தது, நான் பேசுறதையும் வந்து ஒரு காதத்தை எனக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே லைட்டா கை கொடுக்காம அப்படியே கை லைட்டா அப்படியே தொட்டு அழுத்தி கொடுத்துட்டு போறாங்க.
அழுத்தி கொடுத்து போன உடனே இந்த இப்ப எந்திரிக்கிறவர் வந்து யோசிக்கிறாரு, இது என்னது இது, நான் வந்து சும்மா ஊன் தானே சொல்லிட்டு இருந்தேன், அப்கோர்ஸ் அவங்க நிறைய என்கிட்ட பேசினாங்க, ஆனா இதுல என்ன இருக்குது. கேக்குறதுக்கு நான் பேசுறத கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு, அந்த கவனிக்கிறதுங்கிறது அங்க எந்த விஷயத்துல வந்து மாட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊ அப்படியா, ஓஹோ ஓஹோ ஆஹா அப்படின்னு, அந்த மாதிரியான சில சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் வந்து நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து மாட்டுது. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இப்ப நம்ம நிறைய பேர் வந்து வீட்டுல பேச ஆரம்பிக்கும் போது, யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் வாழ்க்கையில இந்த இந்த வார்த்தையை பயன்படுத்திருப்பீங்க, என்ன பேச வரேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க, நிறுத்து எனக்கு எல்லாமே நீதானே பேச சொல்ல போற அப்படின்னு எத்தனை பேர் நீங்க சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து சே எஸ் என்ன மீ, இந்த ரெண்டுல ஏதாவது சொல்லுங்க. நம்ம ஒண்ணு பேச ஒருத்தர் ஆரம்பிக்கும் போதே, அது முக்கியமா நம்ம ஸ்பௌஸ் ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் ஏங்க நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறீ கொஞ்ச நேரத்துக்கு, அவங்க என்ன பேச வந்திருக்காங்கன்னே சில சமயம் நம்ம கேட்க மாட்டோம், பட் நீ சேஸ் இல்ல வந்து ஹஸ்பண்ட் பேச போறாருன்னு ஆரம்பிச்சிடறா அப்படிங்கிற மாதிரி, தேர் ஆர் சர்டன் திங்ஸ். நம்ம வந்து அந்த லிசனிங் அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான். ஏன் அப்படின்னா ஒரு கேக்குறது அப்படிங்கறது ஒரு ஃபோக்கஸ்டா கேட்கணும்னு சொல்றாங்க. எப்ப வந்து கேட்கணும்னு தோணும்னா எனக்கு அது மேல ஃபோக்கஸ் இருந்தா, இப்போ ஒரு 20 வயசு பையன், இப்ப எல்லாருமே கோவிட் பீரியட்ல உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அவனும் வெளியே போறதுக்குள்ள நம்மளும் பிசினஸ் பண்றதுக்கு வெளியே போறதுக்குள்ள அவன் இனி அவன் செஞ்சுட்டு இருந்த வேலையிலயும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, இனி அவன் எடுத்து என்ன ஆக போறானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காரே அவனை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே போச்சுரா ஆரம்பிக்க போறாங்கடா, இத போய் என்னன்னு கூட ஒண்ணு அவன் யோசிக்கல, ஆனா பேசுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க அப்படின்னு போது இதை நம்ம கேட்டே ஆகணுமா அப்படிங்கிற விஷயம் வரும்போது இமீடியட்டா தே ஷட் டவுன், தே பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ ஃபோக்கஸ் அப்படின்னு வரும். சில சமயம் ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா லிசனிங் வந்து ப்ராப்பராகவே இருக்காது. நான் இந்த இடத்துல ஏன் கேள் போட்டு வீ கொடுத்தேன்னா, நீ கேட்கலன்னா உன்னால விடை கொடுக்க முடியும், நீ அதை புரிஞ்சுக்கலைன்னா உன்னால பதில் பேச முடியும். தட் இஸ் த ஐடியா பிஹைண்ட் இட். இப்போ இப்ப ஆர்ட் ஆஃப் லிசனிங்க்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 4 விஷயம் வேணுங்கிறாங்க. ஒன்னு வந்து ஃபோக்கஸ்டா இருக்கும், ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு விஷயம் உள்ள போக 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 பாத்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து அந்த மைண்ட் எடுத்து கொடுக்கும், நிறைய அதுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கும். நான் இப்ப பேச பேசுவேன், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள ஸ்பௌசுன்னு நீங்க முதல்ல போய் கடலை போட்டதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, நமக்கே தெரியாம நம்ம அதுக்குள்ள போயிருப்போம். இட் ஹேப்பன்ஸ் லைக் தட். ஸோ அந்த மாதிரி விஷயம் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் அண்ட் த மோஸ்ட் வைட்டல் பார்ட் ஆஃப் தி கிரேட் லிஸ்னிங் அப்படின்னு, கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா லிஸ்னிங் அப்படிங்கிற விஷயம் என்னாகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி வர அந்த இடத்துல பொருந்தாது. ஒரு இது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பேசும்பொழுது நம்ம கிட்ட இருந்தும் சில விஷயங்கள் எப்படி போகணும்னா, இப்போ எப்ப வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகணும் அப்படி எப்போ வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஃபோக்கஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா ஃபேக்ட்ஸ் இருக்கணும். அப்பதான் வந்து ஒருத்தரால என்ன பண்ண முடியும்னா வந்து லிசன் பண்ண முடியும், இல்ல லிசனிங்க வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது, சரி வர கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது. சில சமயம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எனக்கு ஒத்து வரும் இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு ரெண்டுத்துக்குமே சொல்லுவோம், ஒத்து வரவுக்கும் ஊன் சொல்லுவோம், ஒத்து வராதுங்கிறதுக்கும் ஊன் சொல்லுவோம். ஆனா ஒத்து வரணும் போது ஊன் சொல்லும் போது ஒத்து வராது அப்படின் போது ஏன் வராது அப்படின்னு டக்குன்னு நம்ம மைண்ட் கேட்கும், ஆனா அதை வந்து நீ கவனிக்கலாம் அப்படின்னா என்ன ஆகாதுன்னா வராது. இல்ல ஒருவேளை அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும்னா ஹவு இட் இஸ் பாசிபிள், அதுதான் அந்த இடத்துல ரெண்டாவது பாயிண்ட் ஃபேக்ட் அப்படிங்கிறது. மூணாவது வந்து நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கவனிக்கிறதுல நம்ம இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சோம்னாலே, இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னதுதான், கேள்வி கேட்க வரும். லிசனிங் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி வித் ஊரும் கிடையாது, ஏன் ஓ அப்படியா இருக்காதே சரி பரவாயில்ல நான் அப்புறம் அதை என்னன்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். சரி நான் இப்ப வெளியில போலான் இருக்கேன், உடனே எல்லாரும் கேக்குற கேள்வி எங்க, இதுக்கெல்லாம் மட்டும் கேள்வி கேட்போம், இந்த விஷயத்துக்கெல்லாம் மட்டும் we will ask lot of questions. எங்க கேட்கக்கூடாது அங்க கேக்குறது, எந்த இடத்துல ஆக்சுவலி வந்து அதை கேட்கணுமோ அதை வந்து கேட்டோம்னா தான் ஓகே இவ்வளவு நேரம் நம்மள தான் கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு வந்து விஷயம் வரும். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா லிசனிங்லே ரொம்ப 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 பெஸ்டான விஷயம், இது நிறைய ஒரு புரிதல் இருக்கிற இடத்துல வரும், சொல்லாமலே புரிஞ்சுக்கிறது, சொல்லாமலே வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது. இது பொதுவா எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நல்ல வேவ்லென்த்ல ஒத்து போனவங்களோட, ஓகே நல்ல வேவ்லென்த்ல ஒத்து போனவங்களோட
இப்ப அவங்க அங்கே இருந்து அவங்க பாப்பாங்க, வேற யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, அவங்க பேசுறதுனோட அர்த்தம் என்னவா இருக்குங்கிறத இங்க இருக்க ஏ புரிஞ்சுக்குவாரு, ஒரு 4 அடி தள்ளி இருக்கிற பி புரிஞ்சுக்குவாரு. அப்ப அந்த ஏவும் பியும் என்ன பண்ணிக்குவாங்கன்னா பாத்துக்குவாங்க, அவங்க பாத்துக்கிறதுல பேசிக்கல, ஆனா அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்திருக்குங்கிறத ரெண்டு பேரோட வேவ்லன்ஸ் ஒரே மாதிரி கேட்ச் பண்ணு. இப்ப ஆன்சர்ட் அப்படின்னு சொல்லாமலே படமே வரல, சொல்லாமலே அப்படின்றது அந்த மாதிரி, அதை சொல்லாமலே புரிஞ்சுக்க கூடிய அப்படின்னு. அதுவும் எதனாலன்னா யாராவது ஒருத்தர் பேசுறத நம்ம எப்படி கவனிக்கிறோமோ அதை வச்சுதான் அப்படிங்க. இப்ப எல்லாருமே வந்து ஒரு பேப்பர் பேனா கையில எடுத்துக்கிட்டீங்களா? பிகாஸ் நான் ஒரு சில கேள்விங்க கேட்க போறேன், அந்த கேள்விங்களுக்கு நானே ஆப்ஷன்ஸும் கொடுக்க போறேன். அந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஏ பி சி டி இந்த 4 ஆன்சர்ஸ் வந்து ரெடியா வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 10 கேள்வி கேட்க போறேன், சம்மந்தா சம்மந்தம்லாதான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு 10 கேள்வி கேட்க போறேன். அந்த 10 கேள்விக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன், ஒரு ஒரு கேள்விக்கும் ஏ பி சி டிங்கிறது வரப்போகுது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஒரு 10 கேள்வியும் யாராவது ஒரு ரெண்டு பேராவது எஸ் என் போடுங்க. ஐ ஸ்டார்ட் வித் த 1. ஓகே, சும்மா சின்ன கேள்விங்க தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, நம்ம ரெகுலரா பாக்குற மாதிரியான விஷயம்தான். ஃபர்ஸ்ட் கேள்வி, இப்போ உங்க வீட்டில் ஹஸ்பண்டுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் ஹஸ்பண்டு ஃப்ரெண்டு ஃபேமிலிக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்குறேன். இப்போ உங்க திடீர்னு வந்து உங்க ஹஸ்பண்டு வந்து என்னங்கிறாங்க, நாளை காலையில வந்து எனக்கு கொஞ்சம் மார்னிங்கே வந்து ஒரு மீட்டிங் இருக்கு, இப்போ இந்த 7:30 நம்ம இதில் வச்சோம் இல்லையா மீட்டிங், அந்த மாதிரி மார்னிங்கே மீட்டிங் இருக்கு, எனக்கு கொஞ்சம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஆனா என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த நாள் காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிடுறாங்க. லேட்டா எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் அவரோட மைண்ட்ல ஞாபகத்துக்கு வர்றது மீட்டிங், ஆஸ் அன் ஒய்ஃபோ இல்ல வந்து வீட்டுல இருக்கிறவங்களோ நமக்கு வந்து சமையலோ மற்ற வேலை என்னைய பாக்கணும். ஆனா அவங்க லேட்டா எழுந்திரிச்சிடறாங்க. லேட்டா எழுந்திரிச்சோடனே அவங்க சொல்றாங்க, வந்து அநேகமா நான் நேரத்துக்கு போய் மீட்டிங்க்கு சேர மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, இப்ப நான் சொல்ற 4 பதில நீங்க எந்த பதில சொல்லுவீங்க? ஏ, ஆமா காலையிலயே வந்து மீட்டிங் வைக்கிறதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லுவீங்களா? பி, இப்படித்தான் ஒரு நாள் ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா? சி, அது எப்படி தெரியும் நீங்க வந்து போய் சேர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது? அல்லது டி, எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போய் சேர்றதுக்கு அப்படின்னு கேக்குறது? மறுபடியும் சொல்றேன், ஏ, எனக்கு இங்க பதில் சொல்ல வேணாம், நீங்க உங்களுக்கு எழுதிக்குங்க. ஏ வந்து நேரமே வந்து மீட்டிங் ஆரம்பிக்கிறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறது. செகண்ட் பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படித்தான் ஒரு நாளை ஆரம்பிப்பீங்களான்னு சொல்லி கேக்குறது. மூணாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி போய் சேர முடியாது அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறது. நாலாவது, மீட்டிங்கே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு இல்லையா, அதனால நாலாவது நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, எவ்வளவு நேரம் ஆகும் அங்க போய் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ ஏவா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஏ சொல்றீங்களா, பியா சியா டியா? எனக்கு இங்க பதில் கொடுக்க வேண்டாம், நீங்க உங்களுக்கு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், பிகாஸ் ஃபைனலா தான் ஐம் கோயிங் டு மேக் இட் அவுட். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் மூவிங் டு செகண்ட் க்வெஸ்சன் நவ், ரெண்டாவது கேள்விக்கு நான் போறேன். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட வீடு காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இல்ல அவர் வீடு வந்து வேண்டாம்னு சொல்லி விக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சோ வந்து என்ன பண்றாருன்னா, ஆன் சேல் அப்படின்னு சொல்லி போர்டு மாட்டி வச்சிருக்காரு. கொஞ்ச நாள் யாருமே அந்த வீட்டுக்கு வர யாருமே வந்து அதை கேட்டே வரல, அவருக்கே வந்து கொஞ்ச மாதிரி வெக்ஸ் ஆன மாதிரி ஆயிடுறாரு. சரி நேர ஜரிலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உள்ள வச்சிடறாரு. திருப்பி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் என்ன பண்றாருன்னா, வந்து செகண்ட் டைமும் போடுறாரு. போட்டு வந்து கொஞ்ச நாள் ஒரு 4-5 நாள்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து கேட்கல யாருமே ஃபோன் பண்ணல அப்படின்னோடனே அவரு அவன் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட சொல்றாரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, வை திஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் டு மீ அப்படின்னு சொன்னாருன்னா, நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஏ, அன்லக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? நீ அன்லக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? ஓகே, பி, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? சி, ஏன் உனக்கு எல்லாமே 2.5 வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? இல்லைன்னா டி, ஓகே இது நடக்காம இருக்கிறதுக்கு வேற என்ன வழின்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்றேன், ஏ அன்லக்கின்னு சொல்லுவீங்களா? பி, உங்களுக்கு வந்து உனக்கு இது நடந்தா கஷ்டமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? சி, வந்து ஏன் வந்து உனக்கு எல்லாமே 2.5 வந்து போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லது டி, இனிமே இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களா? ஹோப் எல்லாருமே உங்க ஆன்சர் ரெடி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது, உங்களை பத்தி ஒரு கேள்வி. ஓகே,
உங்களோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்தா நீங்க எதை நினைக்கிறீங்க? என்தூசியாஸ்டோட இருக்கிறதையா, எந்நேரமும் வந்து இந்த பிரிஸ்க்னஸோட, அந்த பிரைட்னஸோட, ஹாப்பினஸோட என்ன நடந்தாலும் பாத்துக்கலாங்கிற அந்த என்தூசியாஸ்டோட இருக்கிறதா? பி, எம்பத்தியோட இருக்கிறதா, அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறது, எப்பயுமே அடுத்தவங்கள உங்களோட பார்வையில இருந்தும் அவர்களோட பார்வையில இருந்தும் மிக சரியாக, ஒன்னு சொல்ல போனா அவர்களோட பார்வையில இருந்து புரிஞ்சுக்கிறதா? சி, ஹானஸ்டியா இருக்கிறதா, என்தூசியாசமா இருக்கிறதா? ஏ, எம்பத்தியோட இருக்கிறதா? பி, ஹானஸ்டியா இருக்கிறதா? சி, ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான வழியை பாக்குறவரா நீங்க எப்பயுமே? இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்தூசியாஸ்டிக்கெல்லாம் மனசுக்குள்ள இருந்துகிட்டா போதும், நான் ஹானஸ்டி எனக்குள்ள இருந்துகிட்டா போதும், முதல் இது என்ன எப்படி வந்து ஒரு பிரச்சனையை வந்து தீக்கலாம் அப்படின்னு பாக்குறவரா நீங்க யாருன்னு கேட்டிருக்கேன். இப்ப இதுல உங்க ஃப்ரெண்டை பத்தியோ உங்க அடுத்தவங்களை பத்தியோ கேட்கல, உங்களை பத்தி கேட்டிருக்கேன். ஏ, என்தூசியாசம், பி, எம்பத்தி, சி, ஹானஸ்டி, டி, ப்ராப்ளம் சால்விங். இதுல நீங்க யார் அப்படிங்கிறது. நாலாவது, உங்களோட ஆபீஸ்ல வந்து ஒரு ப்ரமோஷன் வருது, ஓகேங்களா? அந்த ப்ரமோஷனை நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கல. அப்போ வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒருவேளை எங்க பாஸ்க்கு எனக்கு பிடிக்கலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்க. அவங்க, அதாவது உங்க உங்க என்ன சொல்றது, உங்க உங்க உங்களோட கொலீக் ஒருத்தருக்கு ப்ரமோஷனுக்குரிய சான்ஸ் வந்து மிஸ் ஆயிருது. அப்போ வந்து அவர் சொல்றாரு, எனக்கு என்னை வந்து பாஸுக்கு பிடிக்கலையாட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன போது நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது. நீ ஏன் வந்து உன்னோட பர்சனல் இதை வந்து ப்ரொஃபஷனலோட கனெக்ட் பண்ற அப்படின்னு சொல்ற? ஏ, நீ ஏன் வந்து உன் பர்சனல ப்ரொஃபஷனலோட கனெக்ட் பண்ற? உன்னை பிடிக்கலைங்கிறது வேற, ப்ரொஃபஷனலா வந்து உனக்கு ஒரு ப்ரமோஷன் தரலங்கிறது வேற அப்படிங்கிறது. பி, உன்னை இது எவ்வளவு அப்செட் பண்ணுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது. சி, ஓகேவா, நீ எப்படி சொல்லலாம் பாஸ்க்கு வந்து உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி, மூணாவது கேள்வி. சி வந்து நீ எப்படி சொல்லலாம் பாஸ்க்கு வந்து உனக்கு பிடிக்கலன்னு, ஓகேவா? டி, நீ என்ன பண்ணா எப்படி வந்து உன்னோட ஒர்க் இதை வந்து நீ ஸ்ட்ராங் பண்ணினா நீ வந்து ப்ரமோஷன் ஆகி போக முடியும்? ஏ, ப்ரொஃபஷனலோட பர்சனலை சேர்க்காத. பி, நீ இப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றீல்ல அப்படிங்கிறது. சி, நீ வந்து உனக்கு எப்படி தெரியும் பாஸ்க்கு வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னு. டி வந்து, நீ வந்து என்ன பண்ணினா நீ அடுத்த தடவை வந்து கண்டிப்பா இல்ல வர இதுல வந்து எப்படி வந்து உன்னோட ப்ரொஃபைல வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணினா நீ உன்னோட இதுக்குள்ள போக முடியும் அப்படின்னு. நாலாவது, அஞ்சாவது கேள்வி போலாம். ஒரு உங்க ஃப்ரெண்டு, மறுபடியும் உங்க ஃப்ரெண்டு வந்து ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க, அவங்க வந்து அவங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து ரொம்ப என்தூசியஸ்டிக்கா பண்ண போறாங்க, பட் அவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க, எனக்கு எப்பவுமே ஒண்ணுமே எனக்கு மாட்ட மாட்டேங்குது, ஐ எம் எ லூசர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போது அப்ப நீங்க இது வந்து ஏல வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏ, அவங்க எதை மிஸ் பண்றாங்க நீ புரிஞ்சுக்கல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுவீங்களா? பி, நீ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டியான்னு கேட்பீங்களா? ஓகேங்களா? சி, ஒரே ஒண்ணு கிடைக்கலன்னு நீ எப்படி உன்னை லூசர்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே. டி, இதை விட வேற ஏதாவது நல்ல விஷயம் இருக்கான்னு பாருன்னு சொல்லு. இதை விட வேற யாராவது நல்ல ஒரு சாய்ஸ் இருக்கான்னு அதை பாருன்னு சொல்லுவீங்களா? ஏ, தே டோன் நோ வாட் தே ஆர் மிஸ்ஸிங், என்ன மிஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னா வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கீங்க அப்படிங்கறத வந்து சவுண்ட் பண்ணுவீங்களா? சி வந்து, நீ எப்படி ஒரு ரிஜெக்ஷனே உன்ன லூசர்னு சொல்லலாம்னு சொல்லுவீங்களா? டி வந்து, வேற யாராவது இருப்பாங்க, ஏன் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? ஓகே. அடுத்தவங்க உங்களை என்னவா நினைக்கிறாங்க? முதல்ல நான் கேட்டது உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு மூணாவது கேள்வி கேட்டேன், மறுபடியும் ஆறாவது கேள்வியில கேக்குறேன். அடுத்தவங்க உங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்ண சொன்னா என்னன்னு சொல்லுவாங்க? அடுத்தவங்க, இப்ப உங்க ஃப்ரெண்டோ இல்ல உங்க ஒய்ஃபோ உங்க ஹஸ்பண்டோ உங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்ண சொன்னா என்ன வார்த்தையில சொல்லுவாங்க? ஏ, நீங்க ரொம்ப லாயலானவங்க. ஓகே, நீங்க ரொம்ப உண்மையானவங்க, ரொம்ப லாயலா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்களா? பி, அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது, அப்பப்ப போய் பேசினாலும் கூட ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங். சி, ரியலிஸ்டிக்கா இருப்பாங்க, உள்ளது உள்ளபடி அப்படிங்க. டி, ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஏ, லாயல், பி, அண்டர்ஸ்டாண்டிங், சி, ரியலிஸ்டிக், அண்ட் டி, ஹெல்ப்ஃபுல். இந்த நாள்ல என்னங்கிறது நீங்க தான் இது பண்ணிக்கணும், ஓகேங்களா? இது அஞ்சாவது வந்து, மறுபடியும் ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், இன்னொரு ஒரு ஒரு கஷ்டம் வர்ற மாதிரியான கேள்விதான். ஃப்ரெண்டு இல்லைன்னா வந்து ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டு சம்படி யாரோ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வேலை தேடிட்டே இருக்காங்க, வேலை கிடைக்கல,
அப்ப உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும் இல்லையா, வந்தோடனே நினைப்பாங்க எனக்கு மட்டும் இது சரியாவே அமையவே அமையாதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மேபி இந்த COVID-19 அப்புறம் நிறைய பேர் வெளியே போகும்போது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மாறப்போகுது அப்படின்போது, அப்ப தேசிய ஐ நெவர் ஃபைண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜாப் மார்க்கெட் வந்து இம்பாசிபிள்னு சொல்லுவீங்களா, இல்ல போய் அவங்களோட சேர்ந்து உட்காந்துட்டு ஆமா இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல வேலையே இப்ப கிடைக்கிறதுல குதிரை கொம்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? பி சி நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்கனால உனக்கு எங்க வந்து நீ எப்படி வந்து ரைட் ஜாப் தர, நீ ரொம்ப இப்படியே வந்து ஒண்ணுமே கிடைக்காது 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 அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீனா உனக்கு எப்படி நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பீங்களா? அல்லது டி அடுத்து என்ன பண்ண போற? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் மார்க்கெட் இம்பாசிபிள் யோசிக்கிறது, செகண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு, மூணாவது வந்து இந்த உன்னையே உள்ள வச்சுக்கிட்டே இருந்தீனா அடுத்து வேலைக்கு எப்படி போவ அப்படிங்கிறது, டி வந்து பாத்தீங்கன்னா உன்னோட அடுத்த மூவ் என்ன, கிடைக்கலன்னா கிடைக்கலன்னு விட்டுட்டு அடுத்த மூவ் என்ன அப்படின்னு யோசிப்பீங்களா? யுவர் ஆப்ஷன் இஸ் அப் டு யூ. ஓகே, அடுத்தது நிறைய பேர் நம்ம யோசிக்கிறது இன்க்ளூடிங் என்னன்னு வச்சுக்கோங்களேன், யுவர் என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க ஐ ரியலி மஸ்ட் லூஸ் சம் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நான் யார்ட்டே போய் சொல்றேன்னு வைங்களேன், நான் கொஞ்சம் வெயிட் லூஸ் பண்ணும் அப்படின்னும் போது மற்றவங்க யாராவது என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நீ இப்பவே நல்லா தான் இருக்க, யூஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? ஏ பி நீ உன்னையவே ரொம்ப என்னது யூ சீம் டவுன் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்களா? நீ உன்னையவே இந்த ரொம்ப இதுவா பாத்துக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி ஏன் பண்ணணும், ஒய் மஸ்ட் யூ அப்படின்னு கேக்குறது. நான் வெயிட் எல்லாம் குறைக்கணும்னு சொன்னோடனே அடுத்தவங்க வந்து என்கிட்ட ஏன் நீ பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்ற மாதிரி. டி என்ன பண்ணி வெயிட்டை குறைக்க போற அப்படின்னு கேக்குறது. ஃபர்ஸ்ட் வந்து யுவர் பர்ஃபெக்ட் ஆஸ் யூஆர்னு சொல்றது, செகண்ட் வந்து யூ சீம் டவுன் டு யுவர் செல்ஃப் சொல்றது, தேர்ட் வந்து ஒய் மஸ்ட் யூ ஏன் நீ பண்ற அப்படின்னு கேக்குறது, D வந்து how do you plan to go about it ன்னு கேக்குறேன். ஓகே, a close colleague, ஒன்பதாவது கேள்வி, a close colleague tells you that your new manager, உங்க மேனேஜர் வந்து ரொம்ப ரூட் அப்படின்னு சொன்னோடனே நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து ஏ பாயிண்ட் வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது, ஐ நோ வாட் டு யூ மீன். பி ஓகே சவுண்ட்ஸ் லைக் யூ ஆர்ன்ட் டூ கீன் ஆன் தெம் அப்படிங்கிறது, விச் மீன்ஸ் நீங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல அது ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது. மூணாவது வந்து இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது, அவி கிவன் சான்ஸ், அவங்களுக்கு என்ன எப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறது. ஏன்னா எடுத்தோடனே நம்ம ரூடுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு சி கேக்குறது. டி அவ தான் ரூடுன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, அப்ப அவரோட எப்படி வந்து கோப்ப பண்ணி போற, எப்படி அதை வந்து சமாளிச்சுட்டு புரிஞ்சுட்டு போற அப்படிங்கிறது. கடைசி ஒரு குட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா, கடைசி கேள்வி பத்தாவது கேள்வி, குட் ஃப்ரெண்ட் யாருன்னா ஒரு பர்சனல் சியர் லீடரா, ஏ வந்து பர்சனல் சியர் லீடர், ஒரு ஃப்ரெண்டுங்கிறவங்க எப்படி இருக்கணும், பர்சனல் சியர் லீடரா இருப்பாங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறது. ஓகே, ஆல்வேஸ் அ ஷோல்டர் டு கிரையான், எப்பயுமே வந்து தோல் கொடுத்து நிப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா உங்களுக்கு. ஓகே சி என்ன எதுவா இருந்தாலும் வந்து இது இப்படிதான் அப்படின்னு வந்து அது வருத்தம் கொடுத்தாலும் சரி சந்தோஷம் கொடுத்தாலும் சரி தேண்டா மேட்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டை மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஆளா அப்படி இருப்பாங்க நம்மளோட வாழ்க்கையில. டி நம்மளுடைய ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு கூட இருந்து செஞ்சு கொடுப்பாங்களா? ஏ பர்சனல் சியர் லீடரா, பி ஒரு ஷோல்டர் டு கிரையான், எப்பயுமே தோல் கொடுத்து அழறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிம்பத்தி உள்ள பர்சனா, எம்பத்தி உள்ள பர்சனா, மூணாவது ஃபேக்ட மட்டுமே பேசுற ஒரு ஃப்ரெண்டா, நாலாவது உங்களோட கூட சேர்ந்தோ இல்ல உங்களுக்காக எந்த ப்ராப்ளமே சால்வ் பண்றதுக்காக வந்து நிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டா? ஓகே, இப்போ பத்து கேள்வி கேட்டிருக்கேன், எத்தனை ஏ எத்தனை பி இல்ல எத்தனை சி எத்தனை டி அந்த அந்த பத்துக்குள்ள? ஒரு சிலருக்கு வந்து ஏ நாலு வந்திருக்கலாம், பி ஒன்னே ஒன்னு வந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை? சேட் பாக்ஸ்ல ஒன்னு குறையுதே
A3 மட்டும் தான் மூணா தமிழ் செல்வன் A3 B1 C2 D4 A3 எல்லாம் ஒரே இதுலயே கொண்டு வந்துருங்க எட்டு டி பா சோ உங்களுக்குள்ள வந்து ஒரு இது வந்திருக்கு இல்லையா யூ ஹாவ் ஆல் த 10 அந்த 10க்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் யுவர் ஆன்சர்ஸ் வித் யூ இது எல்லாமே வந்து ஒரு மூணு இடத்துல நான் திருப்பி திருப்பி பார்த்த விஷயம்தான் உங்களோட ஹவு யூ ஆர் எஃபெக்டிவ் வென் லிசனிங் டு யுவர் ஃப்ரெண்ட் ஆர் லிசனிங் டு யுவர் ஸ்பவுஸ் உங்க ஃப்ரெண்ட்கிட்டயோ உங்க வீட்லயோ இல்ல யாரெல்லாம் எப்பயாவது பேசும்போது ஒண்ணு பேசினா ஜாலியா பேசுவோம் இல்லைன்னா யாராவது வந்து நான் சொல்றத கேட்க மாட்டாங்களான்னு பேசுவோம் இல்லைன்னா யாராவது பேசுறது வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு பேசுவோம் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விதத்துல அந்த பேச்சுல இருந்து யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருக்கணும் சும்மாவா பேச முடியும் தேர் ஆர் சம்படி அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கு ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது இதுல ஏ வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தே ஆர் ஜெனரஸ் லிசனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏ கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்ல ஏ வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் அப்படின்னும் போது அப்ப நீங்க என்ன மாதிரி சிச்சுவேஷனுக்குலாம் இந்த லிசனரா மாறுறீங்க அப்படின்னு ஏ வந்து பாத்தீங்கன்னா ஜெனரஸ் லிசனர் ஓகே இத என்ன மாதிரி அப்படின்னு சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது ஐ எம் நாட் கோயிங் டேபிள் டு ஹிட் த டெட்லைன் இதனால நான் ஒண்ணும் பெருசா வந்து இது பண்ணிக்க போறது இல்லை இப்ப எல்லாம் அந்த க்வெஸ்சன்லயும் பாத்தீங்கன்னா ஏ எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டே எனக்கு சரியில்லை இது எனக்கு பெர்ஃபெக்டே இல்லை இல்லைன்னா வந்து எனக்கு இது கிடைக்கவே கிடைக்காது நான் வந்து கண்டிப்பா நேரத்துக்கு போய் சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வருது அப்படின்னும் பொழுது நான் எல்லாத்தையுமே ஒரு தாராளமா வர்றது வரட்டும் அப்படி போன போக்குல வந்து நான் என்ன பண்ணிட்டு போய்க்கிறேன் கேட்டுட்டே போய்க்கிறேன் அப்படிங்கிறது அப்படி என்ன இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஜெனரஸ் லிசனரா எப்படி இருக்க முடியும் மொத்தத்துல நீங்க இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நீங்க ஜெனரஸா தான் கேக்குறீங்கன்னு அர்த்தம் ரொம்ப பர்டிகுலரா போய் கேட்கல ஜெனரஸா தான் கேக்குறீங்கன்னு அர்த்தம் சரி அந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட நம்ம ஜெனரஸா தான் லிசனிங்ல இருக்க முடியும் எல்லார்கிட்டயுமே வந்து பெர்ஃபெக்டான லிசனரா இல்ல ஆளுக்கு ஏத்த மாதிரியும் நம்ம அவங்களுள்ள அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு தொடர்புக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம நம்மளோட இதுல லிசனிங்ல இருக்க முடியும் அப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல இருக்கக்கூடிய பீசஸ மட்டும் எடுத்து வச்சு நீங்க அவங்களோட திருப்பி நீங்க இது பண்ணினீங்கனாலே அவங்க வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பேசுறதுல வந்து நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நான் மொதல் சொன்னேன் பாத்தீங்களா அந்த அந்த கல்யாண வீட்டுல நடந்தது அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தனையும் பாயிண்ட் பை பாயிண்ட் வார்த்தை வார்த்தைக்கு அவங்க கேட்கலாம் ஆனா எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வான்னு சொல்லும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டி பேசுறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இந்த வயசானவங்க அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஜெனரஸா தான் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது எந்த விதத்துலயும் தொடர்பு கிடையாது இருந்தாலும் ஒருத்தர் பேசும்போது இப்ப நீங்க பஸ்ல பேசும்போதோ இல்ல ட்ரெயின்ல உட்காந்து ஒரு 3 மணி நேரம் பேசுறீங்க அப்படின்னும் போதோ ஒரு பேச ஆரம்பிக்கும் போது ஆமா இல்ல அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிட்டே போறோம் அப்புறம் கிளம்பி போயிடுறோம் நம்பர் எல்லாம் கூட பரிமாறிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படி பேச அந்த மாதிரி அவங்க பேசுறதுல இருந்து ஓ அவங்க இதான் பேச வர்றாங்க யூ கலெக்ட் ஆல் த பீசஸ் அண்ட் அக்ரீ வித் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒத்து போயிடுவோம் அந்த இடத்துல இல்லன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா அவங்க உடனே பேசுறேன் இவன் விதண்டாவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பேசுற ஒரு விஷயம் தென் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் அவங்க பேசுறதோட சேர்ந்து ஆமா இல்ல அதுக்கு தானே ஓ இதுதானா அதனாலதானா அப்படி அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு காமன் டாபிக் உள்ள நம்ம கவனிக்கிற விஷயம் ஒரு நல்ல விஷயமா போயிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி தேவைப்பட்டா நம்ம திருப்பி அந்த இடத்துல ரீஇன்டர்பிரேட் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது என்ன ஏதுன்னு நமக்கு சொல்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஏ அதிகமா வாங்கினவங்க அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஜெனரஸ் லிசனிங் அப்படிங்கறது அங்க நிறைய இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது பி வாங்கிருந்தீங்க அப்படின்னா பி வந்து என்னன்னு பாத்துட்டீங்கன்னா யுவர் அன் எம்பத்தட்டிக் லிசனர் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப வந்து அவங்க இடத்துல இருந்து உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற விட அவங்கள நீங்க கஷ்டப்படுத்தாம இருக்கணுங்கிறதுக்காகவே கேட்பீங்க ரைட்டா இப்ப எப்பயுமே உங்களுக்கு அவங்கள பிடிக்கும் ஆனா வந்து அவங்க முன்னாடி போய் நீங்க அதிகமா நிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் யோசிப்பீங்க ஆனா வேற வழி இல்லை அப்ப அந்த இடத்துல பேசுவீங்க இல்லைன்னா உங்களை யாராவது ரொம்ப மதிச்சு வந்து பேசுறாங்க அப்படின்னும் போது வேற வழி இல்லைன்னா இல்ல ஆர்வத்தோட என்ன பண்ணுவீங்கன்னா
நம்ம இடத்துல இருந்து நம்ம பார்க்க கூடாது, அவங்க இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனிக்கிறது தான் வந்து அந்த எம்பத்தட்டிக் லிசனிங் அப்படிங்கிறது. டெட்லைன் எல்லாம் ஹிட் பண்ணணும் அப்படிங்கறது இல்லை, ஆனா வந்து இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்டுட்டீங்கனாலே நிறைய பேருக்கு இன்னைக்கு உலகத்துல என்ன தெரியுங்களா, நம்ம பேசுறது யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. நிறைய நிறைய விஷயங்களுக்கு அது வந்து வரும். நம்ம பேசுறது வந்து முக்கியமா என்னன்னா ஜாலியா பேசுறதுக்கு ஆள் வந்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருப்போம், அங்க இங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு ஆள் செட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா சில சமயம் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறத அந்த கஷ்டத்தையும் கூட மறைச்சிட்டு ஆனா சிரிச்ச மாதிரியே அந்த கஷ்டத்தை வெளியே கொண்டுட்டு வரும்போது அத அதே பார்வையில அதே எண்ண ஓட்டத்துல நம்மளை கவனிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. இப்ப என்னோடதுல ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்றேன். நான் ரொம்ப நாளா வந்து இவன் ஐ எம் ஹாப்பி ஐ எம் எவ்ரி திங்னால எனக்கும் சில ஒரு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஐ வாஸ் தேர் ஃபார் சம்திங். எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து என்னால ஷேர் பண்ண முடியாம இருந்தது. லைக் ஐ சே இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னா என்ன தெரியல, அப்பா எங்க அப்பா இறந்த போது என்னால வந்து நான் பெருசா அழுக முடியாம நான் வந்து இது யார்ட்டையோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ தட் அதை நான் வெளியே கொண்டுட்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறதுக்காக. ஆனா நான் யார்கிட்ட வேணாலும் போய் உட்காந்தேனே அக்கா எப்படி இருக்கீங்க இல்லைன்னா வந்து இது மாதிரி கேள்விப்பட்டவங்க அப்படின்னு வந்து கேட்கறவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம விளக்கம் தான் கொடுத்துருப்போமோ ஒழிய, விளக்கம் கொடுத்தது அவங்களும் கேட்டுட்டு போயிருப்பாங்களே ஒழிய என் மனசுல இருந்து நான் என்ன திங்க் பண்றேன் அப்படிங்கறத என்ன கேட்கறதுக்கு வந்து யாராவது இருந்திருந்தா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்து இது ரொம்ப நாள் அப்படியே ஓடிக்கிட்டே 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 இருந்துச்சு. ஒரு நவம்பர்ல நடந்த விஷயத்துக்கு எனக்கு எப்ப வந்து ஒரு 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 அந்த எம்பத்தட்டிக் லிசனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு என்னைக்கு எனக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் ஆன் February 28th சேலம் எனக்கு அந்த எம்பத்தட்டிக் லிசனிங் கிடைச்சது. அந்த எம்பத்தட்டிக் லிசனிங் எனக்கு அந்த இடத்துல கிடைக்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னாலே அவங்க இடத்துல இருந்து நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னாலே அவங்களுக்கு என்ன இருந்தா நல்லா இருக்குங்கிறத வெளியில இருந்து யார் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்குதான் அவங்க கிட்ட இருந்து வர வார்த்தைகள் தான் அவங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி பேசுது. அதுக்கு தான் சொல்றது ஒரு எம்பத்தட்டிக் லிசனிங் யார்கிட்ட பெஸ்டா இருக்கோ அவங்க வந்து அடுத்த மனிதர்களோட மனசுல ரொம்ப நல்லா நிப்பீங்க, ரொம்ப நல்லா போய் சேர முடியும் அவங்களுக்குள்ள. அந்த இது ஆட்டோமேட்டிக்கா அவங்களை ஒரு கவுன்சிலராகவே காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே இவங்க பேசுறாங்க இவங்க வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு நல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எமோஷனல் லெவல் இதுக்கு எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து தேவைப்பட்டது வந்து ஒரு எமோஷனல் அவுட்லெட் தான் தேவைப்படுது. அந்த எமோஷனல் அவுட்லெட்டுக்கு வந்து எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எம்பத்தட்டிக் லிசனிங் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லையும் எனக்கு தெரியும் யார் யார் என்னென்ன லிசனிங்ல இருக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா இது அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ்ல வந்ததுதான் என்னோட எனக்குன்னே எம்பத்தட்டிக் லிசனிங்க்கு நான் ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது தே ஜஸ்ட் லிசன் டு வாட் ஐ சே என்னால் முடிகிற வரைக்கும் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு அவங்க கிட்டேன்னு வர ஒரு ரெண்டு வார்த்தைனாலும் மனசுக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கும். பிகாஸ் தட் இஸ் அ பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எமோஷனல் லெவலில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அப்படி ஒரு எம்பத்தட்டிக் லிசனராக இருக்கலாம் இஃப் யூ ஹவ் காட் மச் ஆஃப் பி அப்படின்னா. ஒரு குட் எம்பத்தட்டிக் லிசனராக இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் அவங்க பேசும்போது அவங்க சொல்றத வந்து ஒரு எமோஷனலாக பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நீங்க அதை அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது சில சமயம் ஆஸ்க் தெம் டு ரிப்பீட் தி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ தட் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் வரும் அவங்களுக்கும் வரும். அப்புறம் வந்து குவஸ்டின்ஸ் சில சமயம் கேட்க தோணும் நமக்கு. இப்ப அவங்க யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க எனக்கு இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம கிட்ட வந்து நிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்ப நம்ம சொல்லுவோம் சரி சொல்லுங்க உங்களை பத்தி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் சொல்லிக்கிட்டே போவாங்க இருங்க இந்த இடத்துல இப்படியா நீங்க சொன்னீங்க நீ எப்படி சொன்னீங்க சரி பரவாயில்ல சொன்னது சொல்லிட்டீங்க மேல மேல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் தேவையோ தேவைப்பட்ட ஓப்பன் குவஸ்டின் ஆஸ்க் பண்ணும் அப்படின்னு. சில சமயம் வந்து சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லயே அவங்கள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கிறத த்ரூ அந்த கண்ணாலேயோ இல்லை காத அந்த தலையாட்டுறதுலயோ காமிச்சிங்கனாலே அவங்க இன்னும் ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எமோஷன்ஸை வெளியே கொண்டுட்டு வரதுக்கு பேச ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது. அப்புறம் வந்து கொஞ்சம் வேகா இருந்தாலுமே கூட ஒரு லார்ஜர் வியூல அதை பார்த்து வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கனாலே நீங்க ஒரு எம்பத்தட்டிக்கா அவங்களை லிசன் பண்றீங்க அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ பி வாங்கியிருக்கவங்களது வந்து இருக்குதுன்னா எந்தெந்த பாயிண்ட்ல நீங்க பி வாங்கியிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா யூல் ஹாவ் தட் எம்பத்தட்டிக் லிசனிங். ஓகே சி மூணாவது இது வாங்கியிருந்தீங்கன்னா மூணாவது சி அதிகமா வச்சிருந்தீங்கன்னா தென் யூ ஆர் அ கிரிட்டிக்கல் லிசனர். எதை சொன்னாலும் அதுல வந்து என்ன பண்றதுன்னா ஏதாவது அதுல குறை இருக்குதா. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு ஒரு இது கேட்டேன் ஒன்பதாவதுல வந்து ஒரு கேள்வி கேட்டேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மேனேஜர் வந்து ரூட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றீங்க நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது சான்ஸ் கொடுத்து பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறோம். இல்லைன்னா வந்து வெயிட்டை லூஸ் பண்ணணும் அப்படின்னு போது சீல என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் நீ வெயிட் லூஸ் பண்ற அவங்க அவங்க இருந்திருக்காங்க அவங்க வந்து நீ குண்டாயிட்ட இதுக்கு இதுக்கு மேல போய் நீ என்னத்த பண்ணிட்டு அங்க போய் குறைக்க போற
இது வந்து மோட்டிவேஷனலா இருக்கவே இருக்காது, ஆனா கவனிச்சிருக்காங்க, நீங்க பேசுறத கவனிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா தே வாண்ட் டு ஃபைண்ட் எ லிட்டில் ஃப்ளா இன் யூ, அது இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு ஃப்ளாவை கவனிக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, ஜென்டிலா தான் இருப்பீங்க, ஆனா அட் த சேம் டைம் இதுதான் இப்படின்னா இப்படிதான் இதுல போய் என்ன இருக்குது, இதெல்லாம் மேட்டர், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு வேற இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறோமா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னொரு இடத்துல கூட சொன்னேன், வேலை கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆமா இந்த ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு என்னது, நீ இப்படியே உள்ளே உட்காந்துட்டு உனக்கு எப்படி நல்ல வேலை கிடைக்கும். சரி ஒருத்தன் வேலை கிடைக்கலன்னு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாறேன், நான் போனேன் எங்க போயிட்டேனாலும் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ஆனா கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றது எம்பத்தட்டிக் லிசனிங் ஓகேங்களா. இப்ப ஜாப் மார்க்கெட் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த பொதுவா பேசுறது ஜென்ரல் லிசனிங். ஆனா இந்த கிரிட்டிக் லிசனிங்ல இருக்க என்ன சொல்லுவான், ஆமா இது உடனே திகழ்ச்சி உட்காந்துருந்து வேற எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவனை போய் கேளுங்களா, மேனேஜர் சொல்லுவான், ஏ என்ன ரியாலிட்டியோ அதான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான், என்னடா இவன் அவனே ரொம்ப சோகமா வந்திருக்கான் அவன்கிட்ட போய் இப்படி எப்படிடா இப்படி பேசுவானே, இங்க பாரு ரியாலிட்டி என்னவோ அதான் பேசுனேன் அப்படின்னு சொல்லுவான். சோ தட் இஸ் கால்ட் சொல்றது அந்த கிரிட்டிக்கல் லிசனிங். கேட்கும் போதே இதுல என்ன சொல்லலாம், இதுல எப்படி வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறதா வந்து சீல வந்து கிரிட்டிக்கல் லிசனிங். அந்த கிரிட்டிக்கல் லிசனிங் எங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா தேவைப்படும் பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விவாதத்துக்கு போகும்போது, இப்போ ஒண்ணு இல்ல இந்த பட்டிமன்ற பேச்சே இப்ப வந்து தினம் தினம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஒருத்தர் பேசுறதுல இருந்து கவனிச்சு அதுல இருந்து எப்படி மறு கேள்வி கேட்கலாம்னு எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவே இட் இஸ் கிரிட்டிக்கல் லிசனிங் ஓகே. நம்ம நம்மளோட ஒரே சைட்ல இருக்கிறவங்க கிட்ட எம்பதட்டிக் லிசனிங், ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கிறாங்க பாருங்க அவங்க கிட்ட அந்த கிரிட்டிக்கல் லிசனிங் தான் இருக்கு, கிரிட்டிக்கல் லிசனிங் தான் இருக்கணும். சோ சில இடங்கள்ல கிரிட்டிக்கல் லிசனிங்கும் நமக்கு என்ன பண்ணுதுன்னு அப்படின்னா வந்து தேவைப்படுது. இந்த கிரிட்டிக்கல் லிசனிங் எப்படி இருக்கணும், ரொம்ப ஒரு நல்ல கிரிட்டிக்கல் லிசனரா நீங்க இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய கேள்வி கேட்டுதே இருக்கணும், அடுத்தவங்க கிட்டையும் கேட்கணும், அந்த விஷயத்த நான் திருப்பி திருப்பி போட்டு பாக்குறேன் எனக்கு இதுல இதெல்லாம் தோணுது அப்படின்னு கேட்கக்கூடியதா இருக்கணும். ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் நிறைய வரும் அந்த இடத்துல ஓகேங்களா. எங்க எங்கெல்லாம் வந்து பேசுறவங்க குறை விடுறாங்கன்னு பாப்பாங்க, நீ சொன்ன ஆனா சொன்னதை இப்படி முழுசா சொல்லல அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். சோ அதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் லிஸ்னிங்ல இருக்கும். தென் டி ஃபைனல், நிறைய பேர் வந்து அதுலயும் யாரோ ஒருத்தர் 7 வாங்கியிருந்தார், ஐ திங்க் பிரேம் 7 வாங்கியிருந்தார் நினைக்கிறேன் டீல. ஓகே டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு லிசனர், ஏ வந்து ஜெனரஸ் லிசனர், பி வந்து எம்பத்தட்டிக் லிசனர், சி வந்து கிரிட்டிக்கல் லிசனர், டி வந்து சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு லிசனர். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தீர்வை நோக்கி போகும். ஒருத்தர் பேசுறாங்க, பேசுறதை கேட்டு முடிச்சோடனே அப்கோர்ஸ் அவங்களோட எமோஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு நல்ல எம்பத்தியோட கேட்டு முடிச்சிட்டோம், நம்மளோட அவங்கள்ட வந்து பொதுவா நாம வந்து கவனிச்சிட்டோம், இல்ல அவங்க கிட்ட குறை சொல்ற மாதிரி கவனிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிட்ட பேசுறவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுதான் பேசுறாங்களா, வெறும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணா சந்தோஷத்தை ஷேர் பண்ணலாம் அது தப்பே கிடையாது, ஆனா என்னைக்காவது ஒருத்தர் பேசும்போது நம்ம யார் நம்ம கிட்ட பேசினாலும் இது இப்படி ஆயிடுச்சுப்பா, நான் இந்த மாதிரி யோசிச்சேன்ப்பா, ஆனா இது இப்படி நடக்கலப்பா, ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது ஓ இது இப்படி நடக்கிறதுக்கு நீ கேட்டு வந்திருக்கே அப்படின்னு நம்ம சில சமயம் நம்ம அட்வைஸ் எல்லாம் கொடுப்போம், ஆட்டோமேட்டிக்கா நமக்கே தெரியாம சில சமயம் நம்ம அந்த பொசிஷன்ல இருப்போம். அப்படி சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு லிசனரா இருக்கும்போது நம்ம கிட்ட எதெல்லாம் நம்மள ஒரு குட் சொல்யூஷன் ஃபோக்கஸ் லிசனரா மாத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றதுனாலதான் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, இல்ல ஒரு விஷயம் நடக்க போறதுக்கு என்ன பண்ணலாம்னு வந்து சொல்லும்போது அவங்க சைடை விட நம்ம சைட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடர் வியூல நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதுக்கு தீர்வு என்ன. இப்ப நீ பேசுறதுல சந்தோஷம் இருக்குன்னா கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், எதையோ தேடி வந்துக்கிறேன்னா அதுக்கு என்னால பதில் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறது, அதனாலதான் வந்து முதல் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது. அந்த அந்த கேட்டோம்னா தான் விடைய கொடுக்க முடியும் சரியா, அதுதான் வந்து அந்த வீங்கிறது. அந்த கேட்கறதையே வந்து நம்ம பாதி தடை பண்றோம், நம்ம அசியூம் பண்ணி கத்துக்கிட்டோம் எல்லாத்தையுமே. அசியூமிங் வந்து ஒரு பெரிய வியாதி மாதிரி. ஏங்க இப்ப ஒண்ணு சொல்லலான்னு நிறுத்துறியா கொஞ்சம், அவ்வளவுதான் அவங்க என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க தெரியாது ஆனா நம்ம நிறுத்திடுவோம். அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கிருந்து வர வேண்டிய வார்த்தைகள் வராம போகுது, இங்க நமக்குள்ள உருவெடுத்த அந்த அசம்ஷன் வந்து பெருசா போய் நிக்குது. அப்போ வார்த்தைகள் பேசப்படாமல் அர்த்தங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்காம நிறைய விஷயங்கள் அப்படியே உள்ள போய் 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 அதுக்கப்புறம் அது என்னைக்காவது ஒரு கோபத்திலயோ ஒரு எரிச்சல்லையோ ஒரு அழுகையிலயோ ஒரு ஒரு இதுலயோ வெளிவரும்போது வர வேண்டிய வார்த்தைகள் அதே வார்த்தைகளா வர்றதில்ல, ரொம்ப தாறுமாறா ஒரு ஒரு அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா வந்துருது. ஏன்னா கேட்கக்கூடிய சமயங்களில் சில விஷயங்கள் கேட்கப்படாத போது
அந்த கேட்கக்கூடிய வார்த்தைகளே வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்து கேள்விக்குரிய நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகளாகவும் வந்து அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கேட்கும் போது இப்ப குட் சொல்யூஷன்ல வந்து என்ன வந்துருது பாருங்க, கரெக்டா கேட்டு வாட் நெக்ஸ்ட்னு போய் கேட்கலாம் ஒண்ணு, இல்லைன்னா வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சஜஷன்ஸ் கொடுக்கலாம். இப்ப அந்த இடத்துல ஒரு இடத்துல கேட்டாரு பாத்தீங்களா, என்னன்னு சொல்லி கேட்டாரு, அவர் வந்து திட்டுறாரு அப்படின்னு. ஆமா அவர் திட்டுறவர்னு உனக்கு தெரிஞ்சிச்சு இல்ல, அப்ப அதுல இருந்து உன்னை சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன வழி அதப்பாரு, திட்டாரு திட்டாருன்னு வந்து நம்ம கோவப்படுறதை விட ஓகே அவர் இப்படிப்பட்டவர் தான் தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம திட்டு வாங்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பாரு, வேலை தீர்ந்தது அவர்கிட்ட போய் நின்று நிற்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷன் ஃபைண்டிங் குள்ள நம்ம போக வேண்டியதா இருக்கும். அப்புறம் அதர் பர்சன ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணா ஏது பண்ணா சரியாகும் அப்படிங்கிற அந்த கவனம். இந்த சொல்யூஷன் ஃபைண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவர் நம்ம கிட்ட பேசுறார், பேச வந்துட்டார், அப்ப இந்த மாதிரி விஷயங்களை அவர் நம்ம கிட்ட கேட்க ஆசைப்படுறார். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய கவனிச்சிருந்தேன்னாத்தான், அந்த சொல்யூஷன் லிசனரா இருந்திருந்தேனாத்தான் என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. முக்கியமா அந்த கவுன்சிலிங், அங்க எம்பத்திக் வந்து ஒரு நல்ல கவுன்சிலர் அந்த சமயத்துக்கு, முக்கியமான கவுன்சிலிங்ல என்னதான் இருக்கும், இந்த டிஏ முடிச்சவங்க, என்எல்பி முடிச்சவங்க, யாராவது கவுன்சிலிங் கேசஸ் டீல் பண்றவங்க எல்லாருமே வந்து தெல் பி அ குட் சொல்யூஷன் போக்கஸ் லிசனரா தான் இருப்பாங்க. சோ இந்த நாலு வகையான லிசனிங், இந்த நாலு வகையான லிசனிங்க வந்து நம்ம யார் யார் எந்தெந்த இடத்துல யாருக்கு ஏத்த மாதிரி, இப்ப நம்ம வீட்டுல அம்மா அப்பா கிட்ட நம்ம என்ன கைண்ட் ஆஃப் லிசனிங்ல இருக்கோம், இந்த நாலுல என் பையன் பொண்ணுன்னா நான் என்ன மாதிரி இருக்கேன், என் ஒய்ஃப் கிட்டனா நான் என்ன மாதிரி இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனா நான் என்ன மாதிரி இருக்கேன். வெளியே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்போம், ஆனா வீட்டுக்குள்ள வந்தே ஒரு சிலர் எல்லாம் பேச வர்றாங்கன்னு உடனே அப்படியே ஃபுல்லா போக்கஸ் கட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவோம்னா எல்லாம் கட் பண்ணிட்டு உள்ள உட்காந்து, ஏன்னா வி அஸ்யூம் எனக்கு இவங்க பத்தி தான் தெரியுமே, எனக்கு இவங்க என்ன பேசுவாங்கன்னு தான் தெரியுமே, தானா இதையேதானே பேசுறாங்க, இதேதான் வந்துகிட்டே இருக்கு வாயில. அப்ப இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் போது இதையே திருப்பி திருப்பி பேசினா எத்தனை தடவை தான் கேட்கறது, இல்ல ஒரு ஒரு தடவையும் அன்செட் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபில்டர் பண்றோம், நம்ம வந்து எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் ஒரு நாளைக்கு பேசுறோம், அதுல கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணும்போது இந்த நாலு விஷயமாவும் தான் நம்ம ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் பண்ணோம்னா இந்த நாளாதான் கிடைக்குது, அந்த 10K வச்சு நம்ம வந்து இந்த நாலு விஷயத்த வெளியெடுத்தோம், ஏனா என்ன, பீனா என்ன, சீனா என்ன, டீனா என்ன. சோ இந்த நாலா ஃபில்டர் பண்ணும்போது அந்த ஃபில்டருக்கு வந்து இட் வில் கிரியேட் மேஜிக். சோ அப்ப தெரியுது, இப்ப நான் வந்து என் பையன்கிட்ட என்னவா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பத்தட்டிக்கா இருக்கேன், பி அண்ட் டீல நான் நினைக்கிறேன், என் பையன்கிட்ட நான் ஜெனரஸா இருக்க முடியாது, என் பையன்கிட்ட ஜெனரஸ் லிசனிங்ல போக முடியாது. அதே நானும் என் பையனு வண்டி எடுத்துட்டு வெளியே சுத்த போகும்போது ரோட்ல போற ஒரு விஷயத்த பார்த்து பேசுறோம்னா அந்த இடத்துல நான் வந்து அவன் பேசுறது கேட்கும் போது நான் ஜெனரஸா இருக்கேன், ஓகேவா? தப்பு செஞ்சுட்டு ஏதாவது வந்து நின்னானா சம்டைம்ஸ் நான் வந்து அது என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, ஐ கேன் பி ஓன்லி எ கிரிட்டிக்கல் லிசனர், நீ எப்படி இப்படி பண்ணலாம், இந்த இடத்துல இது இப்படித்தானே பண்ணியிருந்திருக்கணும், யார கேட்டு இது பண்ண. சோ நம்ம எல்லாருக்கிட்டயுமே ஒருத்தர்கிட்டயே நம்ம நாலு விதமான லிசனரா இருக்க முடியும், இல்ல ஒரு ஒருத்தர்கிட்டயும் நம்ம இவங்கவுங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்பொழுதுதான் அவங்களோட என்ன ஓட்டங்களை புரிஞ்சுக்கும்போதுதான் நம்ம யார் யார்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க பேசுறத கவனத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு வந்து கிடைக்கும். அப்படின்னும் போது இந்த நாளில நம்ம யார் அப்படிங்கிறது தான் வந்து நம்மள வந்து ஒரு நல்ல லிசனரா மாத்தும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு காது கொடுத்து கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்து அவங்க அவங்களோட வார்த்தைகளை வந்து நம்ம உள்வாங்குறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம கிட்ட அந்த விடைகள் போகும். அது வந்து அவங்க சிரிக்கும்போது கூட ஒரு சிரிப்பா மாறலாம், அவங்க நம்ம கிட்ட பேசி பகிர்ற கூட விஷயங்களுக்கு நம்மளுடைய கண்ணீர் கூட அவங்களுக்கு ஒரு விடையா இருக்கலாம், இல்ல அவங்க பேசும்போது அதை ரொம்ப அதிகமா புரிஞ்சுக்கிட்டாங்களா இருந்தா சில சமயம் நம்மளுடைய கோபம் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல விடையா மாறலாம், இல்ல இந்த மாதிரி சொல்யூஷன் தேடி வர்றாங்க நம்ம கிட்ட அப்படின்னும் போது, இல்ல பேசுறாங்க அப்படின்னும் போது நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் நல்ல முத்து மாதிரி, நல்ல பெரிய பொக்கிஷ மாதிரி அவங்கள போய் அது போய் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தீர்வை கூட கொடுக்கலாம். பேச்சால் ஆகாதது உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த ஆனா அந்த பேசுறத பேசும்பொழுதும் பேசுறத சரியான விகிதத்துல நம்ம கேட்கும்பொழுதும் எப்பயுமே உறவுகள் மேம்படும். வாழ்க்கையில எல்லாருமே இந்த வார்த்தையை நான் அதிகமா பயன்படுத்துறதுதான், வாழ்க்கையில எல்லாருமே வந்து மனிதர்களா இருக்கிறத விட மனிதத்தோட இருக்கிறோமா அப்படிங்கறதுதான் முக்கியம். அந்த மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா இந்த காது கொடுத்து கேட்கக்கூடியதும் ரொம்ப முக்கியமானது. லிசனிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய இடங்கள்ல புரிஞ்சவங்க அதிகமா இருக்கிற இடத்துல பேசாமலே நிறைய விஷயங்கள் என்ன ஓட்டத்துக்குள்ள வரும் அப்படிங்கிறதுனால இந்த பேச்சோடு வாழ்க்கை வந்து எல்லாரோடையும் நல்ல, இப்ப நிறைய பேர் எல்லாருமே வீட்லயே இருக்கோம், இன்னும் நல்லா பேசுவோம், நல்லா மனிதர்களை புரிஞ்சுப்போம், மனிதத்தோட வாழ்வோம் அப்படிங்கறத சொல்லி தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓவர் டு மதிவானன் ஆர் ஓவர் டு பாவனா ஃபார் க்வெஸ்சன்ஸ். தேங்க்யூ. ஏன்டா நிறுத்திட்ட?
நானே வீடியோ ஆன் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க் யூ சோ மச். கேள்விகள் கேட்கப்படணும் அப்படிங்கறது வந்து தெளிவா தெரியுது. தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். இன்வைட் அவர் ஜோன் டைரக்டர் ப்ரோகிராம்ஸ் சாரி பிசினஸ் ஜெசி லோகநாதன் டு ப்ரோபோஸ் வாட் ஆஃப் தி டைம் வாட் ஆஃப் லைன்ஸ் க்வெஸ்சன்ஸ் அது இல்லையா மதி ஆன்சர் வேணுமா? ஜாஸ்ட் இருந்ததா நான் கேக்குறேன், இருந்ததா நான் ஐம் ரெடி. ஜஸ்ட் அ செகண்ட், ஜஸ்ட் அ செகண்ட். சார் ஐ வில் கால் குமார் ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல இல்ல, நீ வா நீ வா, நான் இன்னொரு அடுத்த செஷன். பார்ட்டிசிபென்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन அண்ட் ஆன்சர் இருந்துச்சு அப்படினா ஒண்ணா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, அல்லது வந்துட்டு உங்களுடைய அந்த ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கனா உங்க சிம்பிள் உங்க ஹேண்ட் சிம்பிள் வந்துரும். அதுக்கு அப்புறம் வந்து நான் உங்களை வந்து அன்மியூட் பண்ணி விட்டுறேன். ஸ்டாக் பாயிங் ரிசர்ச் இது ஒண்ணு எத்தனை க்ளோஸ் பண்ணிக்கோ. பாவனா மேடம், thank you, thank you ஜெபி சார். மேம் உண்மையிலேயே எப்பவுமே வந்து வார்த்தைகள்ன்றது ரொம்ப பொக்கிஷமா பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முதலிருந்தே சொல்லி தருவோம். ஏன்னா பேசுற வார்த்தை எந்த அளவுக்கு சுத்தமானது, எந்த அளவுக்கு லைக் இன்னொருத்தர ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு திரும்ப நம்மளுக்கு அது ரெண்டு மடங்கா நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம வீட்டுல சொல்லி வளர்ப்போம். சோ அதையும் தாண்டி நீங்க நிறைய அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல என்ன வழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. பேசுறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்தவங்க பேச விட்டு கேட்கணும் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா அவசரம் அவசரம் அவசரமா சாப்பிடுறது அவசரம், வெளியில போறதுக்கு கிளம்பணும் அப்படின்னா போற வழியிலயே எல்லாமே அவசரமா பண்ணிட்டு போவோம். ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா வழியில தான் எல்லாம் செஞ்சுட்டு போற மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல. சோ பேசுறது பேசுறதுக்கு முன்னாடி இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நில் கவனி அதுக்கப்புறம் செல் அப்படின்ற மாதிரி. சோ பேசுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தெளிவா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ப நீங்க பேசுங்க அப்படின்னு அழகா சொல்லி கொடுத்திருக்கேன். தேங்க்யூ சோ மச், இட் வாஸ் வண்டர்ஃபுல் பிளாஸ்டிங் செஷன் ஒன்ஸ் அகேன் ஃப்ரம் யூ மேம். Thank you for accepting and giving your precious talk today. Thank you. Thank you, Bhavana madam. Participants, any questions? Supik Shen, yaro kai thookir kanga da kutti. Ayyam, bhaiya. Bhaiya na. Okay, over to Lognathan. What are things up for la? கேள்வி அப்படிங்கிற தலைப்புல மிக சிறப்பா எல்லாத்தையும் கவனிக்க வச்சிருக்கீங்க, கவனிக்கணும் பேசுறது அப்படிங்கறது. சோ ஐ ரியலி தேங்க் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன் மேம். And I really thank our past National President Balavelayadam sir for his background support. To ZP sir, thank you so much for giving a wonderful session like this. I really thank JC Jasmine for giving a wonderful introduction from JCI Tirupur. And I really thank ZVP Rohit Kumar Lodha sir and Zone Director Training Narajan sir. Thank you for giving his wonderful program like this. And I thank all the participants who have participated today, and I request all the participants to be with us for the entire lockdown period to have new topics coming up next. I really thank for Bhavana ma'am giving a wonderful opportunity, and thank you everyone. Happy evening. Thank you so much. Thank you. Thank you Lohanan ji, ungala sutti nariya virus irukra mariye meeku feel agudhu. The background konjam maathinga, background maathira konu. Thank you so much. அகலே மேம், தேங்க்ஸ் அ லாட். ஓகேடா கண்ணு, கடைசி வந்து நீங்க ஆனாடா இந்த ஜோனி வந்து வந்து எனக்கு 24 மணி நேரம் தான் டைம் தரீங்க. இட்ஸ் ஆல் இன் எ கேம். ஓகே, பட் ஐ ஜஸ்ட் லவ் இட். ஓகேவா? சோ தேங்க் யூ. தேங்க் யூ. பை.